நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பகவத்கீதையோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கடந்த பதிவுல 21வது சாப்டர், 22வது சாப்டர் ரெண்டு சாப்டர் பார்த்தோம். அது வந்து செயல் மனதும் போராட்ட மனதும், 21வது சாப்டர். 22வது சாப்டர் நினைவும் சிந்தித்தலும். இந்த ரெண்டு சாப்டர் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து நம்ம 23வது சாப்டரும் 24வது சாப்டரும் இந்த புக்கில் உள்ள கடைசி ரெண்டு சாப்டர். அதாவது எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறு, இதுதான் 23வது சாப்டர். 24வது சாப்டர் வந்து ஆழ்நிலை அன்பு. இந்த ரெண்டு சாப்டரையும் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே, நம்ம கடந்த பதிவுல உள்ளத சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடலாம் நம்ம. அதாவது செயல் மனதும் போராட்ட மனதும் அப்படின்னு பார்த்தோம். செயல் மனது போராட்ட மனதுனா என்ன, எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம கடந்த பதிவுல பார்த்தோம். செயல் மனதுனா புற செயல்களுக்காக நம்ம மனதை பயன்படுத்தும் போது அது செயல் மனது. அகத்துக்குள்ளே நம்ம திருப்பி திருப்பி செயல்படும் போது, மனம் அகத்துக்குள்ளேயே செயல்படும் போது அது போராட்ட மனதா ஆயிருது. நம்மளுக்கு வந்து போராட்ட மனது தேவையில்லை, செயல் மனது தான் எப்பவுமே தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த சாப்டர் வந்து நினைவும் சிந்தித்தலும், அதுதான் ஐயாவோட ஹைலைட்டே அதுதான். நினைவுனா என்ன, சிந்தித்தல்னா என்ன? நினைவுங்கிறது சாதாரணமா வரக்கூடிய ஒரு தாட், அதோட ஆயுள் வந்து அரை வினாடி தான். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதனால எந்த கெடுதலும் நமக்கு இல்லை. ஆனா அந்த நினைவை தொடுத்து நம்ம சிந்தனையா மாத்தும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மன இறுக்கம் ஏற்படுது, மேலும் மேலும் அந்த பதிவுகள் ஏற்படுது நமக்கு. அது வந்து மனசுக்கு ஒரு பெரிய சுமைய கொடுக்குது அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். ஷார்ட்டா சொல்றது ரெண்டும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறு, அதுதான் இன்னைக்கு உள்ள சாப்டர். இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மனதின் அடுக்குகள் என்னென்ன, மனம் புத்தி சித்தம் என்றால் என்ன, அவற்றின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எதிர்மறை உணர்ச்சிகள் எந்த விதமான பாதிப்புகளை கொடுக்கும், நமக்கு எதிர்மறை உணர்ச்சிகள் தேவையா, அதை எப்படி எதிர்கொள்வது, அதை வந்து அதை விளக்குறதுக்கு மூணு உதாரணங்கள், அப்புறம் அறிவை சந்திக்கும் வழி, தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உருவாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் நம்ம விடை காண இருக்கிறோம் இந்த 23வது சாப்டர்ல. அதாவது எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறு. சரி, இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, மனதின் அடுக்குகள் என்னென்ன? அதாவது நம்மளுக்கு மனம் வந்து வெளிப்படையா தெரியுது மனம்னு, ஆனா நம்ம புரிந்து கொள்றதுக்காக மனதில் மூணு அடுக்குகளை பத்தி இதுல நம்ம பார்க்க போறோம். அதாவது இங்க மனதை வேறு கோணத்துல நம்ம ஆராயிரும். இதுவரை ஒவ்வொரு சாப்டர்லயும் மனதை நம்ம ஒவ்வொரு கோணத்திலையும் ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம். இந்த சாப்டர்ல வேற கோணத்துல நம்ம ஆய்வு செய்ய போறோம். அதாவது மனதின் அடுக்குகளை பயன்படுத்தி ஆய்வு செய்ய போறோம். சரி, மனதின் அடுக்குகள் என்னென்ன? மனதின் அடுக்குகள் மனம், புத்தி, சித்தம், இந்த மூன்று தான் மன அடுக்குகள். இதன் வழியாக மனம் செயல்படுகிறது. இப்ப மனம் எப்படி செயல்படுகிறது? மனம், புத்தி, சித்தம், இவை வழியாக செயல்படுகிறது. சரி, இவற்றுக்கு உள்ள வேறுபாடு என்ன, இதோட செயல்பாடு என்ன? அதாவது ஒரு நிகழ்வு இருக்கு, அதுக்கு பல ஆலோசனை கூறுவது மனம், பலவற்றையும் கூறுவது மனம், அதுல ஒன்றை தேர்ந்தெடுப்பது புத்தி. தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல், தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான செயலை உருவாக்குவதற்குரிய ஆர்வம், அதை ஏற்படுத்துவது சித்தம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலுக்கு
ஆதரவாக ஒத்துழைப்பாக இருப்பது சித்தம். இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம், மனம், புத்தி, சித்தம். மனம் வந்து பல ஆலோசனைகளை கூறும், புத்தி வந்து அந்த பல ஆலோசனைகள்ல ஒன்றை தேர்ந்தெடுக்கும். இப்ப எதை புத்தி தேர்ந்தெடுக்குதோ அதுக்கு சப்போர்ட்டிவா சித்தம் வந்து செயல்படும். இப்படிதான் மூணும் செயல்படுது. இது நம்ம வந்து ஒரு உதாரணம் கொண்டு நம்ம விளக்கலாம். இப்ப ஒரு அரசு ஊழியர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பண்டிகை தினத்தோட சனி ஞாயிறு சேர்ந்து 4 நாட்கள் விடுமுறை வருது. இந்த 4 நாட்கள் விடுமுறையை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத அவரு யோசிக்கிறார். அப்ப அவரோட மனம் சொல்லுது, நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வரலாம், இல்ல இல்ல வேண்டாம், நம்ம கிராமத்துக்கு போய் உறவினர்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு என்ன, மனைவி வந்து ரொம்ப நாளா கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால பல ஊர்களுக்கு போய் பல கோயில்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, நம்ம தங்கி இருக்கிற வீடே ஏகப்பட்ட ரிப்பேரா இருக்கு, அதை முதல்ல பார்ப்போம். சோ இந்த 4 நாள் லீவுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத மனம் இந்த மாதிரி பல யோசனைகள் ஆலோசனைகளை கூறுது. அப்ப இந்த மாதிரி பல ஆலோசனைகளை கூறுனா அதுக்கு பேரு மனம். ஒரே ஒரு ஆலோசனை தான் மொத்தமே கூறுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து அது புத்தி. இந்த மாதிரி மனம் வந்து எப்பவுமே பல கோணத்துல யோசனை செய்யும், ஆராயும். சோ அந்த மாதிரி பல கோணத்துல ஆராய்ஞ்சதுன்னா மனம், அதுல ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் புத்தி. அந்த தேர்ந்தெடுத்ததை செயல்பட வைப்பது சித்தம். இப்ப சித்தம்னா, சித்தம்ங்கிறது நம்மளோட இயல்பு. நம்ம நிறைய சாப்டர்ல படிச்சிருக்கோம், நமது இயல்பு, நம்மளோட அடிமனது அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த மனம் புத்திக்கும் சித்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த மனம் புத்திலாம் நேரடியா தெரியும் நம்மளுக்கு, ஆனா இந்த சித்தம் வந்து நமக்கு தெரியற மாதிரி நேரடியா செயல்படாது, நமக்கு தெரியாத மாதிரி மறைமுகமா செயல்படும். அதுதான் அந்த சித்தத்தோட செயல்பாடு. இந்த சித்தத்தோட செயல்பாடை விளக்குறதுக்கு ஐயா ஒரு உதாரணம் கொடுக்காங்க. அந்த சித்தம் வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. மனம் வந்து பல ஆலோசனையை சொல்லுது, புத்தி ஒரு முடிவெடுக்குது, அந்த முடிவுக்கு இது சப்போர்ட்டிவா போகுது. எது சித்தம், இந்த சித்தம் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது அப்படிங்கறத விளக்குறதுக்கு ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் படிச்சிருப்போம், வெண்பாக்கள், இரட்டை புலவர்கள் வெண்பாக்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். நீங்க கூட படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இரட்டை புலவர்கள்ல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, இன்னொருத்தருக்கு நடக்க முடியாது, முடமா இருப்பாரு. இப்ப இவங்க எப்படி பயணம் மேற்கொள்வாங்க அப்படின்னா, நடக்க முடியாத புலவரை கண் பார்வையற்ற புலவர் தூக்கி தூக்கிட்டு போவாரு, தோல்ல வச்சு தூக்கிட்டு போவாரு. அந்த நடக்க முடியாத புலவர் வந்து பார்வையற்ற புலவருக்கு வழி காட்டுவார். இப்போ இந்த மாதிரி அவங்க பயணம் செய்வாங்க. அந்த ரெண்டு புலவரும் சேர்ந்து சங்க இலக்கியங்கள்ல பல வெண்பாக்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த பார்வையற்ற புலவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஆளை தோல்ல தூக்கிட்டு போற அளவுக்கு வலிமை ஆற்றல் இருக்கு. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது சித்தம். அப்ப அந்த சித்தத்தோட செயல்பாடு அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கதா இருக்கும் அப்படிங்கிறத விளங்குறதுக்காக இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்தது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம், இந்த சித்தம் எப்படி செயல்படுது அப்படின்னு. இப்ப நம்ம தெருவுல நடந்து போறோம், அப்போ ஒரு 100 மீட்டர் தள்ளி ரோட்ல கும்பலா இருக்காங்க, ஏன்னு நமக்கு தெரியல. உடனே மனசு சொல்லுது, இது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்ம போய் என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லு. இன்னொரு மனசு என்ன சொல்லுது, அங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே பெரிய விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி இருக்கு, நம்ம எதுக்கு அங்க போய் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கணும், நம்ம பாடு வந்தோமா போனோமான்னு இருக்கலாம்
அதனால நம்ம அடுத்த திருவழியாக போயிட வேண்டியதுதான். இப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. ஒரு மனசு என்ன சொல்லுது, அந்த கும்பல்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மனசு, அது ஒருவேளை தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறோமோ, நம்ம பாடு ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. சோ மனசு வந்து ரெண்டு ஆலோசனை கொடுத்துருச்சு, அதுதான் மனசு. இப்ப நம்ம புத்தி இருக்கு, இந்த புத்திக்கு என்ன செய்யணும், இந்த ரெண்டுல எதையாவது ஒன்னா சூஸ் பண்ணணும், அதுதான் புத்தியோட வேலை. இப்ப புத்தி என்ன தேர்ந்தெடுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சித்தம் வந்து வேலை செய்யும், புத்திக்கு கூட சப்போர்ட்டா வேலை செய்யும். இப்ப ரெண்டு புலவர் போனாங்கல்ல, அது மாதிரி. இப்ப வந்து முதல்ல ஆலோசனையே புத்தி தேர்ந்தெடுத்ததுன்னு வச்சுப்போம். அதாவது அந்த கும்பல்ல போய் என்ன நடக்குது அப்படின்னு விசாரிப்போம். அப்படின்னா புத்தி அப்படி முடிவெடுத்த உடனே சித்தம் என்ன செய்யும் தெரியுமா, அதுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும். இங்க ஆற்றல் என்ன, ஆர்வம். என்ன ஆர்வம், எப்படியாவது போயிடணுங்கிற ஆர்வம் வந்துடும். உடனே வேகமா நடந்து போய் அந்த கும்பல்ல போய் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம். அப்ப நமக்கு ஒரு ஆர்வம் தைரியம் இதெல்லாம் கொடுக்கறது சித்தம். புத்தி என்ன முடிவு பண்ணுச்சு பாக்கணும்னு, சோ அதுக்கு தேவையான ஆர்வத்தையும் தைரியத்தையும் சித்தம் கொடுக்குது. சப்போஸ் ரெண்டாவது ஆலோசனையை புத்தி ஏற்றதுன்னு வச்சுக்கோ. ரெண்டாவது ஆலோசனை என்ன, இது பார்த்தா விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி இருக்கே, நம்ம பாடு ஒதுங்கி போயிருவோங்கிறதான் ரெண்டாவது ஆலோசனை. சப்போஸ் புத்தி வந்து அதை தேர்ந்தெடுக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ அதுக்கு வேண்டிய ஆற்றலை சித்தம் கொடுக்கும். அப்ப என்ன ஆற்றலை கொடுக்கும், பயம். பயம் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், வேகமா போய் மறைஞ்சிடும். அப்ப புத்தி அதை தேர்ந்தெடுத்த உடனே அது தொடர்பான சிந்தனையே நமக்கு ஏற்படுத்தும். ஆமா, உண்மையிலே இது விவகாரம் முடிச்ச மாதிரிதான் இருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படி, அதை தொடர்ந்து சிந்திச்சு பயத்தை சித்தம் கிரியேட் பண்ணும். உடனே நம்ம வேகமா நடந்து மறைஞ்சு போயிடும். சோ இப்படிதான் சித்தம் வேலை பார்க்கும். சித்தம் ரொம்ப ஆற்றல் மிகுந்ததுன்னு சொல்லிட்டோம், எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கறத சொல்லிட்டோம். சரி, இப்ப முதல் ஆலோசனையை தேர்ந்தெடுத்த உடனே சித்தம் எந்த உணர்ச்சியை தேர்ந்தெடுத்தது, ஆர்வம். ஆர்வம் அப்படிங்கிறது நேர்மறை உணர்ச்சி. ரெண்டாவது ஆலோசனையை தேர்ந்தெடுத்த உடனே சித்தம் என்ன கொடுத்தது, பயம். பயம் வந்து எதிர்மறை உணர்ச்சி. சரி, நம்மளுக்கு இந்த எதிர்மறை உணர்ச்சி எல்லாம் தேவையா? இப்ப ரெண்டு உணர்ச்சியுமே நமக்கு தேவை. ஏன்னா இரண்டுமே நம் செயல்களுக்கு பயன்படுது. இப்ப தேவையற்ற இடத்துல இருந்து தப்பி ஓடணும்னா அந்த பயம் அப்படிங்கிற எதிர்மறை உணர்ச்சி நமக்கு தேவைப்படத்தான் செய்யுது, இல்லையா? இப்ப ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுப்போம், தெருவுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல, கம்பு ஒண்ணும் இல்ல, அப்ப வந்து நம்மளுக்கு பயம்னு வந்தா தானே தப்பிக்கிறதுக்கு நம்ம ஓட முயற்சி பண்ணுவோம். இல்ல நம்ம பாடு இருந்தோம்னா என்ன ஆகும், பாம்பு நல்லா நம்மளை கடிச்சிட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி இடத்துல எதிர்மறை உணர்ச்சி நமக்கு தேவையா இருக்குது, சில சமயங்கள்ல தேவையா இருக்கு. ஆனா ஜென்ரலா இந்த எதிர்மறை உணர்ச்சி வந்து நம்ம நரம்பு மண்டலங்களை பொறுத்தவரை அது சேதப்படுத்தும் ரசாயனங்களாக தான் செயல்படும். இந்த எதிர்மறை உணர்ச்சிகள் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தும் ரசாயனங்களாக செயல்படுகிறது. அப்ப இது வந்து நமக்கு ஒரு வகையில பாதிப்பு இருந்தாலும், புறச்செயல்களை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய இத்தகைய பாதிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. தேவையானப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கிடணும். இப்ப நான் சொன்னல, பாம்பு வந்ததுன்னா பயம் வரணும், தேவையில்லாம பயம் வரக்கூடாது. அடிக்கடி பயம், தேவையில்லாம பயம் வரும்போது நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். தேவை வரப்ப அது பாதிச்சாலும் சிலவற்றை எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். எதிர்மறை உணர்ச்சிகளான வருத்தம், பயம், டென்ஷன், கோபம், இது எல்லாமே நம்மளது புறச்செயல்களுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். புறச்செயல்களும் தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட புறச்செயல்களுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், தவறு இல்லை.
அதுக்காக அடுத்தவனை அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகள் ரொம்ப தேவையான இடங்கள்ல பயன்படுத்தலாம். ஆனா இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளே நம்மளுக்கு வரக்கூடாது, நம் மனசை விட்டு அடியோடு போயிடணும் அப்படின்னு போராட தேவையில்லை. அந்த உணர்ச்சிகள் தாமாகவே போயிடும். சரி, அப்ப இந்த எதிர்மறை உணர்ச்சியிலிருந்து விடுபடணும். நம்ம எப்படியாவது இந்த எதிர்மறை உணர்ச்சியிலிருந்து விடுபடணும்னு நினைச்சா என்ன ஆகும்? அதாவது இப்ப ஒரு மோசமான கூட்டத்தை விட்டுட்டு போகணும்னு நினைச்ச உடனே சித்தம் என்னத்தை கொடுத்தது? பயத்தை கொடுத்தது, உடனே விலகி ஓட வச்சு. இது அந்த சிச்சுவேஷனுக்கு. நம்ம இப்ப இதை எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த எதிர்மறை உணர்ச்சி வந்துச்சுல பயம், இத நம்ம இதுல இருந்து விலகி ஓடணும்னா என்ன செய்ய நினைச்சோம்னா என்ன ஆகும்? திருப்பி சித்தும் பயத்தை தான் ஏற்படுத்தும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த எதிர்மறை உணர்ச்சியில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைச்சா சித்தம் என்னத்தை கொண்டு வரும்? திருப்பி பயத்தை தான் கொண்டு வரும். அப்ப எதிர்மறை உணர்ச்சியிலிருந்து தப்பி ஓட எண்ணி மீண்டும் எதிர்மறை உணர்ச்சிகளுக்கே உயிர் கொடுக்கிறோம். நம்ம உயிர் கொடுத்து அதை உருவாக்குறோம். அதாவது பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பதன் மூலம் சித்தம் பயத்தையே உருவாக்குகிறது. அப்ப இப்படி நினைக்க கூடாது. என்ன செய்யணும்? எதிர்மறை உணர்ச்சிகளான பயம், டென்ஷன், கோபம் இவையெல்லாம் ஒரு சூழ்நிலையில ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி ஏற்படும் போது இது இயற்கைதான் அப்படின்னு நம்ம புத்தி முடிவெடுத்ததுன்னா சித்தம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலை வழங்கும். இது இயற்கை தான், அதுக்கு பயம் வந்துருச்சேன்னு பயப்படக்கூடாது. இதெல்லாம் இந்த சூழ்நிலையில நமக்கு வர்றது இயற்கை தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சித்தம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலை வழங்குது. இந்த மாதிரி புத்தி முடிவெடுத்த உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை வழங்குகிறது. ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல். இன்னொரு உதாரணம் கூட, இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம், ட்ரெயின் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ட்ரெயின் நகர்ந்துச்சே நகர்ந்துச்சேன்னா ஒண்ணும் நடக்காது வேலை. சரி, ஓடி போய் 2 அடி வேகமா போனா முடிவெடுத்தோம்னா அந்த 2 அடி வேகமா போறதுக்குரிய ஆற்றலை எது கொடுத்துரும்? சித்தம் கொடுத்து. அப்ப புத்தி வந்து அந்த கரெக்டா முடிவெடுக்கணும், அப்பதான் ஏறணும் அப்படின்னு புத்தி முடிவெடுத்ததுன்னா ஓடி போய் ஏறதுக்குரிய ஆற்றலை சித்தம் கொடுக்கும். சோ நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல். அப்ப வந்து நம்ம அகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த மனம் கூட நேர்மறையாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப இதுதான் நம்ம வந்து சித்தம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்ப்போம் உதாரணத்தை. சரியா? இப்ப வந்து இன்னொரு உதாரணம், அதாவது தேவையில்லாத பயத்துக்கு ஒரு 3 உதாரணம். அதாவது மாலத்தீவுல ஒரு விளையாட்டு வீரர் இருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய விளையாட்டு வீரர் தான். அவருக்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சிகரெட்டு குடிச்சா புற்றுநோய் வரும்ங்கிறது அவருக்கு தெரியும். அவர் குடிக்கல, இருந்தாலும் அவருக்கு பயம். அத வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, சிகரெட் குடிச்சா புற்றுநோய் வரும் அப்படின்னு இந்தியாவில வார்ன் பண்றாங்க, இங்க மாலத்தீவுலயும் வார்ன் பண்றாங்க. ஆனா இங்க வந்து மோசமான படங்கள் எல்லாம் போட்டு காட்டி ரொம்ப எச்சரிக்கிறாங்க. இத கண்டு எனக்கே பயம் வந்துருச்சு. எனக்கு என்ன, அவர் புகைப்பிடிக்கல, எனக்கே பயம் வந்துருச்சு. அடுத்தவர்கள் புகை பிடிச்சா கூட அந்த புகை நம்மளை தாக்கி நமக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாரு, நம்மையும் பாதித்து விடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு. அப்போ புகைப்பிடிக்கும் நண்பர்கள்ட்ட போய், எனக்கு இவ்வளவு பயமா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. அது கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. இவருக்கு என்னன்னா, என்னடா புகைப்பிடிக்கிறதுனால இவ்வளவு விளைவுகள் வரும்னு போட்டிருக்காங்க, நம்மளுக்கு பயமா இருக்கு, இவங்களுக்கு பயம் இல்லையே, சிரிக்கிறாங்களே, இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இது ஒரு உதாரணம். இங்க என்ன நடக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
இந்த அவர் என்ன நினைக்கிறாரு, புற்றுநோய் வந்தாலும் வரலாம் அப்படின்னு அவரோட புத்தி முடிவெடுக்குது. இவர் புகை பிடிக்கல, மத்தவங்க புகை பிடிக்கிறது நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வந்தாலும் வரலாம் அப்படின்னு புத்தி முடிவெடுக்குது. புத்தி இப்படி முடிவெடுத்தா சித்தம் என்னத்த செய்யும், சித்தம் பயத்தை தான் வெளிப்படுத்தும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா, இயற்கை உரம் போட்ட விவசாயிகள், கெமிக்கல் உரம் போட்ட காய் கீரை பூச்சி மருந்து அடிச்ச பழம் எல்லாமே நல்லது கிடையாது, அது விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இயற்கை உரம் போட்ட விவசாயிகள். இது பொய் கிடையாது, உண்மைதான். ஆனாலும் இப்ப நம்மளே வாங்கி சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆர்கானிக் பொருளா வாங்கி சமைச்சிடலாம். இப்ப ஒரு நாள் வெளியே சாப்பிடுறோம், வெளியே போய் சாப்பிடுறோம், அப்ப வந்து அது ஆர்கானிக் பொருளா, எப்படி சமைச்சாங்க, என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு நாள் வெளியில சாப்பிடும் போதும் நம்ம பயந்துகிட்டே சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகளை சித்தம் கிரியேட் பண்ணும். அப்ப அந்த அவர் புகைப்பிடிச்சது சொன்னார்ல, அது மாதிரி அது வந்து தேவையற்ற பயம். அதே மாதிரி ஒரு நாள் வெளியில சாப்பிடும்போது அது நமக்கு என்ன பண்ணிருமோ, நம்ம உடம்பு கெடுத்துருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறதும் தேவையற்ற பயம். ஏன்னா நமது உடம்பு வந்து சாதாரணமானது கிடையாது, அசாதாரணமான ஆற்றல் உள்ளது. நம்முடைய உடல் வந்து தன்னோட ஆற்றலை கொண்டு தேவையற்ற நச்சுக்களை தானே வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. அதனால எப்பவுமே போய் வெளியே சாப்பிட சொல்லல, முடிந்த அளவு தரமான பொருட்களை வழங்கி உடலுக்கு சுமையை குறைச்சுக்கிட்டாலே போதும். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் சந்தர்ப்ப சூழ்நிலையில வெளியில சாப்பிடும் போதெல்லாம் பயந்து பயந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இது தேவையற்ற பயம், எல்லாத்துக்கும் பயப்படணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதே மாதிரி இப்ப மூணாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, காரை எடுத்துட்டு ரோட்ல போறோம், அப்ப சில வெஹிக்கிள் என்ன வரும், தாறுமாறாதான் வரும். அப்ப முடிந்த அளவு நம்ம கவனமா ஓட்டுறது நம்மளோட கடமை, அவ்வளவுதான். வாகனம் நம்மள மூதிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஓட்டணும் அப்படின்னா சித்தம் என்ன ஆகும், எதிர்மறை உணர்ச்சியை தான் வெளிப்படுத்தும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு தேவையற்ற பயம் தேவையில்லை. அப்ப நம்ம வந்து இப்ப இன்னொரு விதமாக நம்ம யோசிக்கலாம், சரி கார் எடுத்துட்டு போறோம், தாறு மாறா வருது, அப்ப உண்மையிலே ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்காதா, உண்மையிலே இந்த காய் பழத்துல எல்லாம் விஷத்தன்மைய இல்லையா, உடம்ப பாதிக்காதா, உண்மையிலேயே அடுத்தவர் பிடிக்கக்கூடிய புகை நம்ம பாதிக்காதா, இப்படிலாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இதற்கெல்லாம் விடை வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. அதாவது எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு கிடையாது, ஆனா அது தன்னோட இயலாமையை எப்பவுமே ஒத்துக்கொள்ளாது. நிச்சயமாக தெரியாததை கூட தெரிந்தது போல் முடிவெடுத்து குழப்பிக் கொள்ளும் அறியாமை அறிவுக்கு உண்டு. அப்ப இந்த அறிவையும் நம்ம வெல்லணும், இந்த அறிவையும் அறிவுபூர்வமாக வெல்வது ஒரு வகை, அறிவின் எதிரியை கொண்டு வெல்வதும் ஒரு வகை, ரெண்டு வகை. இந்த அறிவையும் நம்ம வென்று ஆகணும். அதாவது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, இந்த டயத்துல எப்படி அறிவை வெற்றி கொள்வது, அறிவை அறிவுபூர்வமாக வெற்றி கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அறிவே தனக்கு தெரியாததே தெரியாது என்று கூறி அமைதியாக இருந்து விடுவது. இப்படி அமைதியாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும். இதுதான் அறிவை எப்படி வெல்வது, அதில் அறிவுபூர்வமாக அறிவை வெல்வது. சரி, அறிவின் எதிரியை கொண்டு வெல்லலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இன்னொரு வகை எதிரி என்னது, அறிவோட எதிரி மூட நம்பிக்கை. அறிவோட எதிரி மூட நம்பிக்கை, அதை வச்சும் நம்ம வெல்லலாம். அது எப்படி வெல்லலாம், எதிர்காலம் அனைத்தும் இறைவனோட கட்டுப்பாட்டில் உள்ளது, அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான், தர்மம் அறம் எல்லாம் வலிமையானது, அது அநீதியை கட்டுப்பாட்டுக்குள்
கொண்டு வந்து விடும். நல்லதை நினைத்ததை நல்லதை செய்தால் நல்லதே விளையும் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளும். இது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையான? நல்ல நம்பிக்கை. சில பேர் மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். அப்ப நல்ல நம்பிக்கை நமது அறிவின் வேகத்தை அடக்கி சமன் செய்யும். இப்ப இந்த அறிவின் வேகத்தை, அறிவை எப்படி வெல்லணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த சூழ்நிலைய ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நம்பணும். இப்ப நம்பும் போது மறைமுகமா நம்ம ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். அப்ப நமக்கு இந்த தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உருவாவது இல்லை. இந்த தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு தான் நம்ம அந்த மூணு எக்ஸாம்பிள் சொன்னோம். அந்த மூணு எக்ஸாம்பிள் வந்து தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் வரும்போது நம்ம எப்படி கையாளணும், இந்த மாதிரி கையாண்டோம்னா எதிர்மறை உணர்ச்சிகள் உருவாவது இல்லை. ஆனா சில நேரம் எதிர்மறை உணர்ச்சிகள் தேவைங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்ப தேவை, எப்ப தேவையில்லை, அதை எப்படி கையாளணும், அப்புறம் மனம் புத்தி சித்தம்னா என்ன, அது இயங்கக்கூடிய விதம் என்ன, அதான் மனதின் அடுக்குகள். இவ்வளவுமே நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தோம். இப்ப அடுத்த சாப்டர் என்னன்னா ஆழ்நிலை அன்பு. இப்ப ஆழ்நிலை அன்பு இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்புன்னா என்ன, ஆழ்நிலை அன்புன்னா என்ன, தற்காலத்துல சமுதாய நிலை எப்படி இருக்குது, இந்த ஆழ்நிலை அன்பு அப்படிங்கிறது மனதோட எந்த இடத்துல இருக்கு, இப்ப சமுதாயத்துல வன்முறை ஏன் அதிகமா உள்ளது, அதுக்கு என்ன காரணம், இந்த ஆழ்நிலை அன்பு அன்புன்னு சொல்றமே அது எப்போது வெளிப்படும், நம்மோட இயல்பு எப்படி இருக்கு, நம்ம வந்து எப்பெல்லாம் தற்காலிக பைத்தியமாக ஆகிவிடுகிறோம், இது தேவையா, இதனால் என்ன நடக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், ஆழ்நிலை அன்பை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம இப்ப தற்காலத்துல எடுத்துட்டோம்னா அறிவியல்லையும் சரி ஆன்மீகத்திலயும் சரி நம்ம ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆன்மீக அமைப்புகளும் நிறைய வந்திருக்கு, எல்லாரும் அதுல ஆர்வம் காட்டுறாங்க, அறிவியலும் ரொம்ப வளர்ந்திருக்கு. இது ஒரு பக்கம் வளர்ந்திருக்கு, அது ஒரு பக்கம் வளருது, ஆனாலும் சமுதாயத்துல வன்முறை வந்து குறையல, அதுவும் வளருது. சமுதாய பிரச்சனை, வறுமை, வறுமை ஆதரவற்ற நிலை எல்லாம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒழுக்க கேடுகள் மலிந்து காணப்படுகிறது. சரி, இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், இப்படி எல்லாம் இருக்குதே, நம்முடைய கடமை என்ன, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப வந்து இந்த மாதிரி வன்முறை உலகம் முழுதும் காட்டு தீ மாதிரி பரவிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்பு இல்லாமைதான் காரணம். இப்ப அன்பு இல்லாத நிலையில தான் வன்முறை சாத்தியமாகும். இது எல்லாருக்குமே தெரியும், அனைவருக்கும் தெரிந்த வெளிப்படையான ரகசியம்தான். சரி, அப்படின்னா நம்ம இப்ப எப்படி இயங்கிட்டு இருக்கோம், நம்ம சமுதாயத்துல வன்முறை நிறைய இருக்கு, இப்ப நம்ம எல்லாருமே அன்பு அற்றவர்களா, அன்பு என்றால் என்ன, இப்ப வந்து நான் உன் மேல அன்பா இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயின்னு இப்படி சொல்றது அன்பா, இதுக்கு பேரு அன்பா, இதுக்கு பேரெல்லாம் அன்பு கிடையாது. எப்படி நம்ம நிகழ்ச்சிய கோபம் ஆசை வகைப்படுத்துறதுக்காக இதை வந்து சொல்லலாம், ஆனா நம்ம சொல்லக்கூடிய உண்மையான ஆழ்நிலை அன்பு அப்படிங்கிறது இது கிடையாது. அது வந்து ஒருமைப்பட்ட நிலை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்ம அடி ஆழத்துல உள்ள யதார்த்த நிலை, உள்ளார்ந்த நிலை, நம்மளுடைய மனதோட அடி ஆழத்துல நம்ம அனைவருடைய யதார்த்த நிலையும் ஒன்றாகவே இருக்குது. அதுல உங்களுக்கும் எனக்கும் முரண்பாடோ வேறுபாடோ எதுவுமே கிடையாது, அது மனதோட அடித்தளத்துல இருக்கு.
ஆனா ஏன் அது வெளியே வரல? இப்ப நம்ம அந்த மனதுல எந்த அடுக்குல நம்ம இருக்கிறோம்? அதாவது எல்லாருக்குமே அடிமனதோட ஆழத்துல ஆழ்நிலை அன்பு இருக்குது, ஆனா எல்லாரும் அந்த நிலையில இல்ல. அதுக்கு மேல ஒரு மனதுல ஒரு அடுக்கு இருக்கு, அந்த நிலையில தான் நம்ம இருந்து செயல்படுறோம். அந்த இப்ப என்னோட மனசுல ஒரு அடுக்குல எனக்குன்னு ஒரு தனி இயல்பு இருக்கு, இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனி இயல்பு இருக்கு. உங்களுடைய இயல்பு எனக்கு பிடித்ததாகும், என்னுடைய இயல்பு உங்களுக்கு பிடித்ததாகும் சில வேளைகளில் அமைந்துவிடும், எப்பவாவது அமைஞ்சிரும். அது மாதிரி அப்ப வந்து நம்ம ஒருவருக்கொருவர் உடன்படுகிறோம், நேசிக்கிறோம். இது வந்து ஒரு தற்காலிக உடன்பாடுதான். இப்ப சில இயல்புகள் ஒத்து போகவதே கிடையாது, சில பேருக்கு ஒண்ணுமே ஒத்து போகாது. ஒத்து போகக்கூடிய இயல்புடையவர்களும் எல்லா நேரங்களிலும் ஒத்து போவதில்லை. இப்படித்தான் நம்மளோட நிலைகள் இருக்கு. இப்ப நமது இயல்பு நிலைகள் மேம்போக்கானவை, அவை நம்மிடம் வெளிப்படையாக செயல்படுகிறது. அதாவது வெளிப்படையாக நம்மளுக்கு செயல்படுற எல்லாமே மேம்போக்கான மன இயல்புகளா இருக்கு. அது இந்த மாதிரிதான் இருக்கு. நமக்கே தெரியும் ரெண்டு பேர் ஒன்னா எப்பவுமே ஒத்து போக மாட்டோம் எல்லா நேரத்திலையும். சரி, இந்த மாதிரி மனம் செயல்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு சில சமயம் நல்ல உணர்வுகளும் வரும், தீய உணர்வுகளும் சரி தீய உணர்வுகளும் வரும். அவை சில சமயம் ரொம்ப சக்தியா அதீதமா மேல வரும். அதீதமான சக்தியோட மேல வரும்போது நம்ம எல்லாருமே தற்காலிக பைத்தியம் ஆயிரும், தற்காலிக பைத்தியம் ஆயிரும். இந்த தற்காலிக பைத்திய நிலையில தான் உலகில் உள்ள தவறுகள் வன்முறைகள் எல்லாமே நடக்கும், எல்லாமே நிகழ்ந்து விடுது. அப்ப இந்த உணர்வு பெருக்குனாலதான் எல்லா வன்முறைகளுமே நடக்குது. இப்ப வந்து இந்த உணர்வு பெருக்க நம்ம ஆதரிக்கிறதா விடுறதா? ஏன்னு கேட்டா நல்ல செயல்களும் இந்த உணர்வு பெருக்குனால நடக்குது, அதனால நம்ம இதை ஆதரிக்கவும் ஆரம்பிச்சிடுறோம். நல்ல செயல்களுக்கு இது காரணமா இருக்கிறதுனால நம்ம அங்கீகாரத்தையும் கொடுத்துறோம். இந்த மன எழுச்சி இருக்கு இல்லையா, இது வந்து சுயநலம் கலந்ததா இருக்கும், சுயநலம் ஈகோ கலந்ததா இருக்கும். ஆனாலும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்ப அன்னதானம் நடக்குது, சில பேர் வந்து உண்மையிலேயே தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக போடுவாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல செயல் நடக்குதே, நம்ம அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு. இந்த நல்ல செயல்களுக்கு காரணமான மன எழுச்சி இருக்கும்போது நம்மளும் அத அங்கீகாரம் கொடுக்கறதுனால அந்த நல்ல செயல்களுக்கு காரணமான அதே மன எழுச்சி தான் தீய செயல்களுக்கும் காரணமா இருக்கு. அப்ப அதுவே வன்முறையும் கொண்டு வருது. அப்ப நம்ம ஆரம்பித்த வன்முறை நமக்கே எதிராக திரும்பி மன எழுச்சியை தூண்டி வன்முறையையும் அதிகரிக்கிறது. இது எல்லாமே தற்காலிக பைத்திய நிலையில்தான் செயல்படும். இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த மன எழுச்சி நல்ல செயல்களுக்கும் காரணமா இருக்கு, இந்த மன எழுச்சி தீய செயல்களுக்கும் காரணமா இருக்கு. அதனால இந்த மன எழுச்சியை நம்ம அங்கீகாரம் கொடுக்குறோமே, இது சரியா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கொண்டு போறோம். இது எல்லாமே தற்காலிக பைத்திய நிலையில் தான் செயல்படுது. இத நம்ம அறிவும் ஏத்துக்கிட்டதுனால நம்ம விரும்பியே இந்த டெம்பரரி மேட்னஸுக்குள்ள போயிடுறோம். இது வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துருவோம். அதாவது நம்மளோட சுயநலத்தையும் நம்மளை ஒருத்தங்க பாராட்டுறாங்க அப்படிங்கறதுக்காகவும் நம்ம அதீதமா செயல்படுவோம். இது மாதிரி நடந்திருக்கும். சோ அதுக்கு மன காரணம், அதே மன எழுச்சி தீய செயல்களுக்கும் காரணமா இருக்குது. அப்போ நம்மளோட மன இயல்பு வந்து மன எழுச்சி அதிகமா இருக்கும், மேலும் மேலும் இருக்கும் வரும். இந்த மனவெழுச்சி வருது நல்ல செயல்கள் செய்யறோமா அப்படின்னா இதுவும் தற்காலிகமா தான் இருக்கும். எப்ப மன எழுச்சி குறையுதோ அப்ப அந்த செயல்ல தொய்வு ஏற்படும், அந்த செயல் தொடர்ந்து நடைபெறாது.
அப்ப நம்ம மன இயல்புகள் இப்படிதான் இருக்கு. நம்ம மன இயல்புகள் இப்படி இருக்கிறதுனால மனம் இறுக்கமா இருக்கு. இந்த இறுக்கம் தளர்ந்தாதான் நம்ம இயல்புகள் அனைத்திற்கும் அடியாளத்தில் இருக்கக்கூடிய ஆழ்நிலை அன்பு ஒன்னஸ், இந்த ஒன்னஸ்ங்கிறது வெளிப்படும். எப்ப வெளிப்படும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த மன இயல்புகளில் இறுக்கம். நம்ம சொன்னோம்ல, இந்த மன இயல்பு எப்படி இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது, ஒத்து போனாலும் எல்லா வேலையும் ஒத்து போகாது, அப்புறம் அதீத எழுச்சி, மன எழுச்சி, இந்த மாதிரி நிலையில தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செயல்படும் போது நமக்கு மன இறுக்கம் ஏற்படுது. இந்த மன இறுக்கம் ஏற்படும் போது எல்லாத்துக்கும் அடியாளத்துல இருக்கக்கூடிய ஒன்னஸ் வந்து செயலுக்கு வராது. அப்ப இந்த மன இறுக்கம் தளர்ந்தாதான் நம்மளோட ஒன்னஸ் செயலுக்கு வரும். இதுக்கு கூட ஐயா ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படின்னு கேட்டா, இப்ப தலைக்கு மேல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஃபேன் இருக்குது, அது ஓடாம இருக்கும்போது பார்த்தா அந்த மூணு விசிறியையும் தாங்கக்கூடிய கம்பு வந்து தெரியாது. காம்பு, அதாவது ரெண்டு விசிறிய எடுத்துட்டு இறகு வந்து மின்விசிறியோட காம்பை மறைச்சிட்டு இருக்கும். அந்த காம்பு இருக்கிறது தெரியாது. ரெண்டு இதுக்கு நடுவுல போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா அதை சுழல விடும்போது அந்த மின்விசிறி இறகு வந்து காம்பை மறைக்காது. சுத்தும் போது அந்த காம்பு ஃபுல்லாவே நமக்கு தெரியும். இதே மாதிரி திடமாக இருக்கும் நிலையில நம்ம இயல்புகள் அனைத்தும் நம்மளோட அடியாளத்தை புரிஞ்சிக்க முடியாத நிலையில இருக்கும். இப்ப திரவ நிலையில இருக்கும்போது நம்ம மனதின் அடியாளத்தில் உள்ள ஒன்னஸ் நிலையை அது மறைக்காது. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிற ஆழ்நிலை அன்பு மறைக்காது. எப்ப நம்மளுக்கு அந்த ஆழ்நிலை அன்பு தெரிய வரும் அப்படின்னா, நம்மளுடைய மன இறுக்கம் முழுவதும் தளர்ந்தால் நமக்கு அந்த ஆழ்நிலை அன்பு சாத்தியமாகும். அப்ப வந்து நம்ம ஆழ்நிலை அன்பு சாத்தியமாகும். அப்ப மனசு சமநிலையில் இருக்கும்போது எப்படி செயல்படும்னா, அகத்தை பொறுத்த அளவில் 100% செயல்முனைப்பு இல்லாமல் இருக்கும், புறத்தை பொறுத்த அளவில் 100% செயல் திறத்துடன் தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு செயல்படும். இப்படி அகமும் புறமும் சமநிலைப்பட்டு ஒன்றுக்கொன்று உறுதுணையாக இருக்கும். அப்ப தன்னளவில் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும் மனதே புறச்செயலுக்கு உதவி புரியுது. அப்ப அந்த புறச்செயலுக்கு, நம்ம இந்த மாதிரி சமுதாயத்துல ரொம்ப வன்முறை எல்லாம் பரவி இருக்கு, அப்ப அதை சீரமைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு, நம்ம ஒவ்வொருவருக்கும் அறத்தையும் தர்ம நியாயத்தையும் பேணி காக்கக்கூடிய கடமை இருக்குது, ஒழுக்கமான வாழ்வுக்கு உரிய மரியாதையும் உயர்வையும் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கடமை எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம மனதுல ஒரு ஆழ்நிலை அன்பு இருக்கணும். அந்த ஆழ்நிலை அன்பு இருந்ததுனாதான் நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்மளுடைய மன இயல்புகள் இறுக்கத்தை விட்டு தளர்வு நிலையில இருக்கும்போது அடியாளத்தில் உள்ள ஒன்னஸ், த ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ், ஆழ்நிலை அன்பு, எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக நினைக்கக்கூடிய பண்பு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, மனதின் அடியாளத்தில் இருக்கக்கூடிய இயல்பு வந்து வேறுபட்டோ முரண்பட்டோ இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த ஆழ்நிலை அன்பு. நம்ம ஆன்மீகத்துல நிறைய படிச்சிருக்கோம். அந்த ஆழ்நிலை அன்பு இருக்கும்போது நமது உணர்வுகளை அது சீரமைக்கிறது. அப்பொழுதுதான் அந்த ஆழ்நிலை அன்பு வெளிப்படும். இப்ப நமக்கு எல்லாம் எப்ப ஆழ்நிலை அன்பு ஏன் வெளிப்படலைன்னா, மன இறுக்கம் இருக்கிறதுனாலதான் வெளிப்படும். அந்த மன இறுக்கம், நம்ம மனதின் செயல்பாடுகள், நம்ம இப்ப வாழ்க்கை முறையில எப்படி மனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். அதனாலதான் ஆழ்நிலை அன்பு நமக்கு கிடைக்கல. மன இறுக்கம் முழுவதும் தளரும் போது நமக்கு ஆழ்நிலை அன்பு வசப்படும் அப்படிங்கறதுதான் இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தது. சரி, இப்ப இதுல கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.